அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்முடைய வயலில் இருக்கோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருக்கிறது வந்து இது வந்து நமக்கு பாரம்பரிய நெல் ரகம் வந்து இந்த காட்டு யானம் சொல்லுவாங்களே, ஸோ அந்த நெல் ரகம் தான். இதை நடவு செஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பக்கம்தான் ஆகுது. ஒத்தநாத்து பயிர் தான் போட்டது, ஒரு பயிர் ரெண்டு பயிர் அதை கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு ரெண்டு பயிர் நட்டுருக்கணும் வச்சிங்களேன். ஒரு சிலத்து ஒரு பயிர் இருக்கும், ஒரு சிலத்து ரெண்டு பயிர் இருக்கும். 20 நாள் பக்கம்தான் ஆகுது. எதுக்காக முக்கியமாக அந்த வீடியோ பதிவு செய்யறனா, நல்லா வறட்சி தாங்குதுங்க. நவம்பர் 28 சம்திங் என்னமோ நட்டதுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறமா 6ஆம் தேதி அதுக்கப்புறம் நட்டு தண்ணி வச்சு, அதுக்கப்புறம் ஒரு 6 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாசிருந்து. இன்றைக்கி வந்து டேட்டு 19 பக்கமாக ஆகிட்டுருக்கு. இது வரைக்குமே தண்ணி வைக்கவே கிடையாது. இப்போ தான் தண்ணி பாசல் வந்து பாஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் பக்கமாக தண்ணியே பாய்ச்சவே இல்லைங்க. எந்த அளவுக்கு வெடிச்சு போயிருக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தினாலே தெரிஞ்சிருக்கும். அது வெடிச்சுட்டு இருக்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு வெடிச்சு போயிருக்குன்னு. காய்ச்சல் வெடிச்சு போயிருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு தண்ணி பாசவே கிடையாது. அந்த அப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்லா வறட்சியை தாங்கி வளருதுங்க. நமது பாரம்பரிய நெல் ரகம் பார்த்திங்கன்னா நல்லா வறட்சியை தாங்கி வளருது. ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து இடைவெளி விட்டு நட்டுருக்கோம். அதாவது ஒத்தநாத்து மேலே ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி விட்டு நட்டுருக்கோம். உங்களுக்கு பார்த்தினாலே தெரிஞ்சிருக்கும் தெரியுங்களா. இப்போ வந்து தூர் கட்ட ஆரம்பிச்சிருக்கு, தான் தூர் வந்து பிரியுது. நல்லா வறட்சியை தாங்கி வளருதுங்க. ஆக்சுவலாக இது வந்து தண்ணி வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து இறச்சி தான் ஆகணும். இங்கேருந்து தண்ணி வந்து நம்ம இறச்சி தான் ஆகணும். இறக்கிறதுக்கு வந்து சோம்பேறித்தனை பட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே விட்டுட்டேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் தான் நடவு செய்கிறோம். பாரம்பரிய நெல் ரகம் ஐயா வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி நெல் ரகம்லாம் வந்து நல்லா வறட்சியாக தாங்கி வளரும்னு சொல்லிட்டு. நான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகம்லாம் வந்து விதைச்சிட்டு வருவாங்களாம், அடுத்து அறுப்பாங்களாம், விதைப்போம் அறுப்போம் இப்படி தான் இருப்பாங்களாம். ஸோ அப்படிலாம் பல வறட்சிகளை தாங்கி வளரக்கூடியதான் நமது பாரம்பரிய நெல் ரகங்கள். அப்படி தான் நம்ம நட்டுருக்கோம். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. எனக்கு அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தண்ணியே பாசாமல் இவ்வளோ அழகாக நெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்து வருதுன்றது இதுதான் எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமே. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சூப்பராக இருக்குது பாருங்கள். 15 நாள் தண்ணியே வைக்கல. இல்லை மற்ற பயிலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலாம் வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நாம் அப்படி கிடையாது. இதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா இன்னும் ஒரு 4-5 நாள் கூட தாங்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ தான் தண்ணி போட்டிருக்கேன். சாரி, இப்போ தான் தண்ணி, இப்போ தான் நான் தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இடையில் கொஞ்சம் உடம்பு சரியாகலாம், அப்படியே அதுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு தண்ணி இறைக்காமல் விட்டுட்டேன். முன்னாடி சொன்ன மாதிரி இது தண்ணி இறைக்கணும்ல. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். என்னோட நட்டுக்கிறது வந்து இது வந்து மாப்பிள சம்பா, இது வந்து அதிகமாக இருக்குது பாருங்கள். இது வந்து நார்மல் நம்ம கை நடவு தான், ஆனால் அதுக்கு வந்து இடைவெளி பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி தான் விட்டுருக்கோம். இது வந்து ஒத்தநாத்து பயிர் தான் போடுறது, இந்த காட்டு யானம். ஸோ இந்த 2 ரகமும் நட்டுருக்கோம். நல்லாவே இருங்க, சூப்பராக இருக்குது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம், ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் அதை தான் செய்து உங்ககிட்ட பங்கு தரணும்னு நினச்சேன்.